வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்ல வந்து ஏகப்பட்ட இடங்கள் இருக்கு. ஸோ அந்த கைடன்மான இடங்கள்ல நம்ம கிராமங்களில் வந்து பயணிச்சுட்டு இருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சீத்தமர நாள் ரோடு வேடசுந்தரில் இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய சீத்தமர நாள் ரோடு அப்படின்ற கிராமத்திலிருந்து ஒரு 1 கிலோமீட்ரு உள்ளே வந்திருக்கோம் முருநெல்லிக்கோட்டை போகிற வழியில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கானிக் வெள்ளரிக்காய் தோட்டம் இருக்கு. ஸோ அந்த தோட்டத்தை தான் இன்றைக்கி நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். வாங்க அந்த தோட்டத்துக்குள்ளே போகலாம். ஹாய், இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய் தோட்டத்தில் தான் இருக்கோம். உள்ள கிட்டத்தட்ட எங்கே சுற்றி பார்த்தாலும் கிரீன் ஃப்ளோ பசுமையாக இருக்கு. நமக்கே வந்து இங்கே ஒரு 1/2 hour இருந்தோம் அப்படின்னா மைண்டே வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது உண்மை. ஏன்னா நாங்கள் வந்தே ஒரு 1/2 hour ஆச்சு. அவ்வளோ ஒரு பிரைட்னஸ், எங்கள் ஃபேஸை பார்த்தாவே தெரியும், ஒரு தேஜஸ் தெரியுதுன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி தான். ஸோ இந்த வெள்ளரிக்காய் தோட்டம் பார்த்தீங்கன்னா கேட்டோம், சின்ன டீட்டெயிலெலாம் சொன்னாங்க, அந்த டீட்டெயில் தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறோம். இந்த வெள்ளரிக்காய் தோட்டம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி போட்டிருக்காங்க, அதாவது விதைச்சிருக்காங்க மண்ணில். விதைச்சி இப்போ டெய்லியும் வந்து 2 நாளைக்கு 1 தடவை இல்லைன்னா 1 நாளைக்கு 1 தடவை வந்து காய் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த காயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்டி பெட்டியாக தான் மார்க்கெட் பண்ணுறாங்க. இங்கே உற்பத்தி ஆகக்கூடிய வெள்ளரிக்காயெல்லாம் எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்க ஒரு 15 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒட்டஞ்சத்திரம் மார்க்கெட் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஒட்டஞ்சத்திரம் மார்க்கெட் தான் ஆசியாவிலே 2வது பெரிய மார்க்கெட்டுன்னு சொல்கிறாங்க. அங்கே நம்ம விசிட் பண்ணவே தெரிஞ்சிடும் எந்த அளவுக்கு பெரிய மார்க்கெட் அப்படின்ட்டு. ஸோ இங்கே இந்த பசுமையான இந்த வெள்ளரிக்காய் தோட்டத்தில் ஒரு கிராமத்தில் இந்த மாதிரியான வெள்ளரிக்காய் வந்து நம்ம சாப்பிட்றதுங்க அப்படிங்கிறது ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் இந்த மாதிரியான தோட்டத்தில் நாம் வந்து ஒரு வீடியோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப சந்தோஷம். பெரும்பாலும் இப்போ யூடியூப்பில் போனால் அமெரிக்கா ஆப்பிள் தோட்டம், ஆஸ்திரேலியா ஆரஞ்சு தோட்டம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது மாதிரி வீடியோஸ் தான் நிறையா போடுறாங்க. ஸோ நம்ம ஏரியாவில் அது மாதிரி ஏன் இல்லையா அப்படின்னு ஒரு கொஸ்டின் தான் வந்துச்சு. ஸோ அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தான் இது. ஸோ நம்ம ஏரியாவிலேயே மிகப்பெரிய தோட்டங்களாக இருக்குது. அதாவது டெக்னாலஜியை பயன்படுத்தி இன்றைக்கி ரீசெண்டாக என்ன மாதிரியான அக்ரிகல்ச்சரில் செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சுருக்காங்க. அது நமக்கு தெரியறதில்ல. நாம் தான் வந்து இன்னமும் அமெரிக்கா ஆப்பிள் தோட்டமோ ஆஸ்திரேலியா ஆரஞ்சு தோட்டமோ பார்த்துட்ருக்கோம். ஸோ அதுக்கு பதிலாக இல்லை, நம்மளும் வந்து எல்லாருக்கும் உலக நாட்டுக்கு சரிசமமாக முன்னேறிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய, திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய, வேடசந்தரில் இருக்கக்கூடிய, சீத்தமர நல்கோடு அப்படின்ற ஊரில் இருக்கக்கூடிய வெள்ளரிக்காய் தோட்டம் கிட்டத்தட்ட ஒரு 17 லட்சரூபா செலவில் போட்டிருக்காங்க. ஒரு கிராமத்தில் இந்த அளவுக்கு பண்ண முடியும் அப்படிங்கும்போது இதை விட வேறு பெருமை என்ன இருக்குது? அக்ரிகல்ச்சரை வந்து அடுத்த லெவலுக்கு நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம்னு சொல்ல முடியும். இது மாதிரி இது மற்ற விவசாயிகளுக்கும் பயன்படும். இது மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கும்போது நம்ம தமிழ்நாடு வந்து முன்னேறிட்டு தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும்.
ஓகே, இந்த தோட்டத்தில் பிறந்து வளர்ந்த ஒரு பையனோட ஸ்பீச்சை தான் நம்ம அடுத்து கேட்க போகிறோம். இந்த தோட்டத்துக்கு சொந்தக்காரங்க. ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சக்திவேல் அப்படின்ற அண்ணா தான் இந்த தோட்டத்தை வந்து உருவாக்கி பாதுகாத்துட்டு வராங்க. இவங்களுக்கு முழு முழு நேரம் பார்த்தீங்கன்னா விவசாயம் தான். விவசாயத்தை தவிர வேறு எதுவுமே தொழில் கிடையாது இவங்களுக்கு. ஸோ அவருடைய சின்ன பையன், ரெண்டு பசங்க அவங்களுக்கு இருக்காங்க, அதில் சின்ன பையன் ஒருத்தர் இருக்கான். ஸோ அந்த பையனோட தான் நம்ம இப்போ பேச போகிறோம். ஸோ வாங்க அந்த பையன்ட்ட நம்ம பேசலாம். நம்ம கூட பார்த்தீங்கன்னா இளைய தலைமுறை 2K Kids. ஸோ ஹரி விஷ்ணு தம்பி இருக்கான். ஹாய்டா தம்பி, வணக்கம். ஓகே, நீ என்னடா படிக்கிற ஃபர்ஸ்ட்டு? 8th ஸ்டாண்டர்ட். ஓகே, எங்கே படிக்கிற? ஓகே, இந்த ஒட்டுநகர் போகிற லைனில் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கூலில். ஓகே, 8th ஸ்டாண்டர்ட் போயிருக்கான். சரி, வந்து இந்த தோட்டத்தை பற்றி உனக்கு என்னெல்லாம் தெரியும்? தோட்டத்தை பார்த்தீங்கன்னா காலைல 7 மணிக்கு வளர்ந்து வந்து காயெடுத்தோம்னா மதியம் 12 ஆயிரும். 12:30 ஆயிடுச்சுன்னா பாக்ஸ் காய் எடுத்து முடிச்சிருவோம். பாக்ஸ் போட்டு வண்டி வந்து ஏற்றிட்டு போயிடுவாங்க. ரெண்டு மூணு ஓகே, டெய்லி நீ எடுப்பியா? யாரெல்லாம் காய் வந்து எடுப்பாங்க? அப்பா, அம்மா, அண்ணே, நானு, பாட்டி. வேற வேலைக்காரங்களும் வர மாட்டாங்க? வேலைக்காரங்க நீங்களே எடுத்துருவீங்க, உங்க ஃபேமிலி மட்டும்? ஓகே, இப்ப காய் வந்து காலையில மட்டும் தான் எடுப்பீங்க? காலையில மேக்ஸிமம் எத்தனை மணிக்கு? ஒரு 6:30. அப்ப காய் எடுக்கிற அன்னைக்கு 6:30 எந்திரிச்சிருவீங்க இல்லையா? 6 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிடணும். ஓகே ஓகே, அப்பாலாம் என்ன முன்னாடியே எந்திரிப்பாங்க? ஓகே, எந்திரிச்சு பாக்ஸ் போட்டு. இப்போ நீங்க எத்தனை வருஷமா வந்து இந்த தோட்டம் பண்றீங்க? அங்க வந்து ரெண்டு வருஷம். ரெண்டு வருஷமா? ஓகே, ஆனா இங்க வந்து இதா 4 மாசமா? காய் எடுக்கிறது, பாக்ஸ் போடுறது. ஓகே, இதெல்லாம் எப்படி வண்டியில வந்து எடுத்துட்டு போறாங்களா இல்ல நீங்க கொண்டு போய் கொடுத்துருவீங்களா? வண்டியில வந்து ஏத்திட்டு போயிடுவாங்க. ஓகே ஓகே, சரி. இந்த வெல்ட்ரிக்கா பத்தி உங்களுக்கு தெரியுமா? வெல்ட்ரிக்கா நீ சாப்பிட்டிருக்கியா? சாப்பிட்டேன். எப்படி இருக்கு? கொஞ்சம் சலசலன்னு இருக்கும். நல்லா இருக்கும், ஜில்லுன்னு இருக்கும் இல்லையா? உங்க அப்பா ஒரு காய் கொடுத்தாரு, அண்ணன் தான் சாப்பிட்டுரு, என்ன சாப்பிடல. ஓகே, நல்ல டேஸ்டா சுவையா இருக்கும். ஓகே, டேஸ்டா சுவையா இருக்கும். ஓகே, ரெண்டும் ஒண்ணுதான். ஓகே, இப்போ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் வந்து பாத்துருக்காங்களா இந்த மாதிரி தோட்டத்தை? பாத்துருக்காங்க. அவங்க எல்லாம் என்ன சொல்லிருக்காங்க? நல்லா இருக்குன்னு சொல்லிருக்காங்க. நான் உள்ள மேக்ஸிமம் பார்க்கவே நல்லா இருக்கே, நீ உள்ள எல்லாம் விளையாடுவீங்களா? இந்த ஒளிஞ்சு விளையாட்டு விளையாடுவாங்களா? அது அதுக்கு மாதிரி எல்லாம் இருக்கு. இடம் விளையாண்டு இருக்கீங்க? ஓகே. ஸோ நம்ம வந்து ஹரிவிஷ்ணு வந்து பாத்தீங்கன்னா வாலண்டியரா வந்து நம்ம கூட பேசணும்னு ஆசைப்பட்டான். ஸோ இந்த மாதிரி 2K Kids கூட கம்யூனிகேட் பண்றதுல நமக்கு ஒரு சந்தோஷம் தான். தோட்டத்தை நல்லபடியா வச்சிருக்கீங்க, சூப்பரா வச்சிருக்கீங்க. அதுவும் உங்களை மாதிரி பசங்க வந்து இந்த மாதிரி விவசாயத்துல இருக்கிறது வந்து சந்தோஷமான விஷயம், மகிழ்ச்சியான ஒரு விஷயம். ஓகே, சூப்பர், வெரி குட். ஓகே,
ஓகே, இப்போ நம்ம வந்து ஹரிவிஷ்ணு கூட பேசிட்டோம். இந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஒரு எனக்கே டிஃப்ரெண்டாக தான் இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு தோட்டத்தை நம்ம எடுப்போம் அப்படின்லாம் நினச்சி பார்க்கல. இன்னும் ஃபியூச்சரில் வாய்ப்பு கிடைச்சுன்னா அடிக்கடி வருவோம். ஒன் டைம் வந்து இவங்க காய் எடுக்கும்போது வருவோம், வந்து அவங்க கூட நம்ம வந்து அவங்க கூட வந்து நம்ம வேலை செய்யலாம். ஸோ வேலை செஞ்சு இந்த வெல்ட்ரிக்காய் எப்படி எடுக்கிறாங்க, அதை எப்படி மார்க்கெட் போகுது, அதை எப்படி மக்கள் கைக்கு போகுது அப்படிங்கலாம் பார்க்கலாம். ஸோ இந்த அருமையான வீடியோ இது வரைக்கும் பார்த்த எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட் எனக்கு வேணும். ஸோ தேங்க்யூ வெரி மச் லிமரியன் குரு. அண்டு வழக்கம் போல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் தெரிவிக்கலாம். என்ன அடுத்து இந்த மாதிரியான கண்டென்ட் வேணும், இந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லுங்கள். என்னோடய முயற்சியில் கண்டிப்பாக நாங்கள் அதை தேடி உங்கள் கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுறோம். தேங்க்யூ வெரி மச் லிமரியன் குரு. இவ்வளோ நேரம் இந்த வெல்ட்ரிக்கா தோட்டத்தை பார்த்து ரச எல்லோருக்கும் நன்றிகள். ஒளிப்பதிவாளர் பூமிநாதனுடன் லிமோரியன் குரு, தேங்க்யூ வெரி மச். வெல்ட்ரிக்கா தோட்டத்தில் நுழைஞ்சு வெல்ட்ரிக்கா சாப்பிடலன்னா எப்படி? ஸோ ஒரு 6-7 வெல்ட்ரிக்கா கொடுத்துருக்காங்க, அதில் ஒரு பீஸ் மட்டும் தான் எடுத்து நான் சாப்பிட்றேன். நான் ஆல்ரெடி நம்ம கேமராமேன் சாப்பிட்டே முடிச்சிட்டாரு. எப்படி இருக்குன்னு சொல்கிறேன், நான் வெயிட் பண்ணுங்க. ஜில்லுன்னு இருக்கு, அதாவது பிரிட்ஜில் வச்சு எடுத்து சாப்பிட்டா எப்படி இருக்கும், அது மாதிரி ஜில்லுன்னு இருக்கு. நல்லா கிரீனாக இருக்கு பாருங்களேன். ஒரு வெல்ட்ரி சாப்பிட்டா ஒரு ஒரு நேரம் சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி. இந்த ஒரு வெல்ட்ரியே போதுன்னு நினைக்கிறேன் நான். அதாவது வெல்ட்ரியை வந்து ஸ்பாட்லயே வந்து சாப்பிடணும் அப்படின்னா இந்த மாதிரி தோட்டத்துக்கு வந்து கேட்டீங்கன்னா கொடுத்துருவாங்க, வாங்கி சாப்பிட்டுக்கலாம். இது வந்து நான் மக்கள் கைக்கு போய் சாப்பிட்றது கொஞ்சம் டைம் எடுக்கலாம், ஒரு நாள் ரெண்டு நாள் கூட ஆகலாம். பரவாயில்ல, நம்ம வந்து தோட்டத்தில் ஃப்ரெஷ்ஷாக வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து சாப்பிட்றோம். எனக்கு வந்து இது ஃபஸ்ட் டைம், வெல்ட்ரிக்காய் முத முதல் தோட்டத்துக்குள்ள பூந்து சாப்பிட்றது இதுதான் ஃபஸ்ட் டைம். இந்த மாதிரி தோட்டத்தை பார்க்கறது இதான் எனக்கு ஃபஸ்ட் டைம் தம்பி. ஆ ஒரு பிரம்மாண்டமாக இருக்குல்ல ஒரு தோட்டம். பொரியலும் பண்ணலாம். பொரியலும் பண்ணலாம். இதில் என்ன பொரியல் பண்ணுவீங்க? வெள்ளரிக்காய தோலை மட்டும் உளிச்சு அறுத்து போட்டு வணக்கி கறி மசாலா பொடி போட்டு இறக்கும்போது கொஞ்சம் கிண்டி விட்டு இறக்கிடுறேன். சொர்க்கமா இருக்கு. ஓகே, வெள்ளரிக்காய் பொரியல் வர சாப்பிடுவாங்களாமா? ஸோ அந்த ஃபார்மெட் தான் கேட்டிருப்பீங்க. இந்த தோலை மட்டும் உரிச்சுக்கிட்டு கறி மசாலா பொடி போட்டு அப்படியே நம்ம இந்த சொர்க்கா பொரியல் இந்த பொரியல்லாம் பண்ணுவோம்ல, அது மாதிரி பண்ணிடுறது. சரி, ஒரு நாளைக்கு வந்து வெள்ளரிக்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு அதையும் நம்ம எடுத்துடலாம். வெள்ளரிக்காய் முடிய போது, ஸோ அதனால இந்த வீடியோ முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா இந்த சைடாக வந்தீங்கன்னா தோட்டத்தில் நம்ம பேரை சொல்லுங்க, கண்டிப்பாக வெள்ளரிக்காய் கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ வெரி மச். லிமுரியா டிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.